வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு தான் வாத நோய் பஞ்சலவண உப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்ன இந்த வாதம் எப்படி ஒவ்வொருத்தருக்கு வருது அப்படின்றது எளிய முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாடி சொல்லுவாங்க, வாதம் பித்தம் சிலோத்தம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம் என்ன, வாயுவை குறிக்கும். சிலோத்தமம் அது பித்தம்னு சொன்னாவே உஷ்ணத்தை குறிக்கும். சிலோத்தம நாடி அப்படின்னு சொன்னால் மிகுந்த குளிர்ச்சியை குறிக்கும். இந்த நாடி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் சமநிலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓடும்போது இந்த நாடியில் எந்த நாடி மிகுதியாக அதாவது அளவுக்கு மீறி போகுதோ உச்சம் தொடுதோ அவங்களுக்கு வாத நோய் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது எளிமையாக சொல்லியிருக்கேன், இதை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் இது புள்ளியார் சொல்லி போட்ட மாதிரி தான், இதெல்லாம் போட்ட உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதே போல் பாருங்கள், போகமுனிவரால் செய்யப்பட்ட பஞ்சலவண உப்பு இந்த மருந்து செய்கிறதுக்கு மிக கடினம். செஞ்சு பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்றது. ஆனால் அந்த மாதிரி முறையாக செஞ்சு நமக்கு மருந்து செடிப்பு ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த வாத நோய் பஞ்சாக பறக்கும். இந்த வாதத்துக்கு மட்டும் சொல்ல, அவர் குல்மத்துக்கும் சொல்லியிருக்கார். எட்டு வகையான குல்மமும் குல்ம நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் உருண்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அது தெரியாது என்னன்ட்டு. வயிறு வந்து எப்போவுமே சரியில்லாது இருக்கும், ஜீர்மானம் இருக்காது. ஜீர்மானத்தில் பல வகையான ஜீர்மானம் உண்டு. அஜரிஷ்டின்னு சொல்லுவாங்க, நமக்கு எது சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி வரலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மருந்து அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கும் நமக்கு. இதெல்லாம் இந்த மருந்தெல்லாம் தொடர்ந்து நம்ம இருக்கிற வரைக்கும் சாப்பிடன்ற அவசியம் கிடையாது. 12 நாள் 25 நாள் அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இந்த உப்பு செய்யக்கூடிய ஒரு முறை. இதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது தான் பஞ்சலவண உப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா கறி உப்பு, கறி உப்புன்றது இப்படி தான் இருக்கும். பார்த்துங்க, இது வந்து வளையல் உப்பு. இந்த உப்பு வளையல் உப்பு. இதையும் பார்த்துங்க, இது வந்து பொட்லிப்பூ. இது கடையில் கேட்கும்போது பொட்லிப்பூன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த உப்பு வந்து ஹிந்து உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கல் உப்பு. கல் உப்பு நம்ம சாதாரணமாக சாப்பாடில் சாப்பிட்ற உப்பு கிடையாது. இந்த சித்த வைத்தியத்துக்கு மட்டும் இந்த மாதிரி உப்புங்க வருது. இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும். இது பாருங்கள், இது பார்த்து வச்சுங்க. ஏன்னா கல் உப்புன்னா நம்ம சோத்தில் போடுற உப்பு கொடுத்துருவாங்க. குழம்புலலாம் நம்ம சராசரி வீட்டில் சாப்பிட்றோமே அந்த மாதிரி உப்பு கொடுத்துருவாங்க, அது கிடையாது. இந்த கல் உப்பு வேறு. இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மருந்து செய்ய முறை இப்போது விவரம் சொல்ல போகிறோம். முதலாவது வந்து இப்போது மூலிகை சாருங்க எப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மூலிகை சாறு வந்து குப்பைமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான் இது. இந்த குப்பைமேனி இப்போ இந்த மழை நீர் காலத்துக்கு நல்ல விசேஷமாக வரக்கூடிய ஒரு குப்பைமேனி. மேனி சாறு அப்படின்னு கூட சொல்வது உண்டு. இதில் வந்து ஒரு படி சாறு எடுத்துக்கணும். உப்பு அளவு சொல்ல சொல்கிறேன். இதில் ஒரு படி சாறு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பஞ்சலவண உப்பு, 5 வகையான உப்பு சொல்லியிருக்கோம். இந்த 5 வகையான உப்பு எல்லா ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிலோ எடுத்துட்டு நல்லா இடித்து கல்வத்தில் போட்டு நைஸாக மாவு மாதிரி அரைச்சி ஒரு புது செட்டில் போட்டுடுங்க. போட்டுட்டு மேனி சாறு ஒரு படி ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா அந்த உப்பெல்லாம் குழம்பு மாதிரி அப்படியே நம்ம கூழ் காசுறோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும். அப்படியே வெயிலில் காய வைக்கணும். ஒரு முறை வச்சிங்கன்னா 4 மாதமோ 3 மாதமோ இல்லை 6 மாதம் கூட ஆகலாம். சுத்தமாக காஞ்சி அதில் ஈரப்பசை இல்லாமல் காய வைக்கணும். காய வச்சு ஒரு முறை புடம் போடணும். ஒரு 20 வெரைட்டி. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ செய்கிறோம். 5 கிலோவுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ வந்து பிரித்து புடம் போடணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சாறு போட்டிங்கன்னா 5 கிலோ உப்புக்கு சரி வந்துடும். இது வந்து 5 பங்காக ஒவ்வொரு கிலோவாக பிரித்து ஒரு 20 வெரைட்டி வச்சு
கொளுத்தி புடம் போட்டிங்கன்னா உள்ளகிற மெடிசன் பார்த்தீங்கன்னா வெண்மையாக இருக்கும். இந்த மாதிரி அஞ்சு முறையாக பிரித்து புடம் போட்டுக்குங்க. இதே போல் ஒவ்வொரு சாறு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பரண்ட சாறு. இந்த பரண்ட சாறு ஒரு படி சாறு வேணும் நமக்கு. இந்த பரண்ட சாறு ஊற்றணும், மறுபடியும் ஊற்றி அதே மாதிரி காய வைக்கணும். உங்களுக்கு நம்ம ஊரில் எப்படி கிளைமேட் இருக்கோ, மழை காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக காயாது அவ்வளோ சீக்கிரமாக, வெயில் வந்தால் தான் காயும். அதனால் வந்து மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் இப்படி தான் ஆகும். இப்படி ரெண்டாவது சாறு பரண்ட சாறு இது ஊற்றி நல்லா காய வச்சு இதே மாதிரி இந்த அஞ்சு கிலோ உப்பை அஞ்சு பங்காக பிரித்து ஒவ்வொரு கிலோவாக இருபது வெரைட்டி வச்சு புடம் போட்டு எடுத்துக்கோங்க. பிரித்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் இருக்கும். அப்படி வெண்ணிறம் இல்லை அப்படின்னா ரெண்டு வாட்டி கூட புடம் போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பாருங்கள் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை சாறு ஒரு படி எடுத்துக்கணும். ஒரு படி சாறு எடுத்து அதே மாதிரி முன் சொன்ன முறை தான் எடுத்து இந்த உப்பில் ஊற்றுனீங்கன்னா மறுபடியும் கூழ் மாதிரி ஆகிடும். மறுபடியும் காய வைக்கணும். காய வச்சு மறுபடியும் புடம் போடணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், அதே புடம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை. இந்த கத்தாழை சாறு ஒரு படி எடுத்துங்க. இந்த மேல் தோல் சீவிட்டிங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு பக்கம் தோல் சீவிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பசை மாதிரி வரும், லுங்கு மாதிரி இருக்கும். இது கழுவணுன்றது அவசியம் கிடையாது, அப்படியே சீவிட்டு ஏன்னா இது மருந்துக்கு மட்டும் இது கழுவாமல் போடணும். போட்டிங்கன்னா நல்லா வீரியமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி காய வச்சு புடம் போடணும். ஒவ்வொரு முறையும் இந்த அஞ்சு கிலோ உப்பு அஞ்சு பங்காக பிரித்து தான் புடம் போடணும். நீங்கள் மொத்தம் ஒரே அடியாக சேர்த்து புடம் போட்டிங்கன்னா அதிகமான உஷ்ணம் ஏறிச்சுன்னா செட்டியோட செட்டி அப்படியே ஒட்டிக்கும் மருந்து. அதனால் இளம் சூடுதல் இருக்கணும். அதனால தான் இருபது வெரைட்டி மட்டும்தான் போடணும். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மூலிகை நொச்சி, இந்த அஞ்சு ஐவிரல் நொச்சி எடுத்துக்கோங்க. இதில் நொச்சியில் வெள்ளை இருக்குது, இது வந்து ப்ளூ நொச்சி, இது வந்து மிக வீரியமான ஒரு நொச்சி இலை. இதை வந்து இந்த மாதிரி அஞ்சு இலை இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து வீரியம் அதிகம் ஜாஸ்தி. இதுலேயும் வந்து ஒரு படி சாறு எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் ஊற்றணும். இது அஞ்சு வகையான சாறு அஞ்சு முறை ஊற்றி காய வச்சு அஞ்சு பங்காக பிரித்து புடம் போட்டுக்கிட்ட வர்றது தான் இது முறை. இதெல்லாம் இப்போது புடம் போட்டு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டேன் வச்சுங்களேன். இந்த மருந்து மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரத்தில் கண்டிப்பாக ஆகாது, மூணு மாதம் ஆனாலும் ஆகாது. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பம் பண்ணி ரெண்டு வருஷம் காலம் மேலே ஆச்சு, இப்போ மூணாவது வருஷம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பதிவெல்லாம் பேசாத முன்ன இந்த மருந்து ஆரம்பம் பண்ணேன். ஏற்கனவே என்கிட்ட செஞ்ச மருந்து, முன்ன செஞ்ச மருந்து கொஞ்சம் இருக்குது, காமிக்கிறேன். இப்போ பார்க்கக்கூடியது பஞ்சலவண உப்பு. நான் சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ரெடி பண்ண இந்த மருந்து ஆரம்பம் பண்ணி மூணாவது வருஷம் ஓடுதுன்னு அந்த மருந்து தான் இது காமிக்கிறேன். இதை வந்து இன்னும் முழுசாக ஆகலை, இன்னும் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதம் பிடிக்கும். இன்னும் காயணும், இது ஈரமாக இருக்குது. மேலோட்டம் இது வந்து பூத்து இருக்குது. இந்த மாதிரி சாருங்க ஊற்ற ஊற்ற பூத்து வரும். இந்த மருந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது முன்ன வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மருந்து செஞ்சது கையில் கொஞ்சம் இருக்குது எனக்கு, இதுதான் இருக்கிறது, மொத்தம் காலி ஆயிடுச்சு. இந்த அளவு எடுத்துக்கணுங்க ஒரு ஆள், அதாவது ஒரு குண்டு மணியோ இரு குண்டு மணி, இதுக்கு மேலே வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேன் வந்து நல்லா அப்பட்டமான தேன் இருக்கணுங்க. இந்த வியாதிங்கள்லாம் சரி சமம் நிலை பண்ணுறதுக்கு அப்பட்டமான தேன் இருந்தால் மிக அற்புதமாக நமக்கு செயல்பாடு செஞ்சு கொடுக்கும். இது குழைக்கும் போது கருப்பாக வரும் லேசாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தமாக குழைக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சி மருந்து என்ன நிறத்தில் இருக்கோ அந்த நிறம் வந்துடும். பாருங்கள்.
கிட்டத்தட்ட அந்த கலர் மேட்ச் ஆகிடும். இது இந்த மாதிரி தான் ஆகும். இந்த ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா போதுமான அளவு. இப்போ இந்த முறையெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் மருந்து என்ன அளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மருந்தில் நல்ல தரமான பெருங்காயம் இருந்தால் ஒரு அரிசி எடை, ஒரு அரிசி பவுடர் பண்ணால் எவ்வளோ வரும், அந்த அளவுக்கு இந்த மருந்து கூட சேர்த்து தேனில் கொழித்து சாப்பிட்டிங்கன்னா மிக விசேஷமாக வேலை செய்யும், செயல்பாடு நல்லாயிருக்கும். வாத நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாமிச உணவு தவிர்ப்பது மிக மிக நலம் தரும். இதை தவிர மதுப்பிரியராக இருக்கிறவங்களுக்கு வாத நோய் வந்தால் எளிதில் கட்டுக்குள் அடங்காது. ஏன்னா ரத்தம் வந்து இறுகி போயிட்டு இருக்கும். இந்த வாதம் சும்மா இருக்கிற நல்ல உடம்புக்கு வாதம் வந்தாவே ரத்தம் எருகி போயிடும். அதே நேரத்தில் ரத்தத்தில் இருக்கிற என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனையும் அப்படியே அடித்து சாவச்ச மாதிரி போட்டுடும். அது ரத்தமே செத்து போயிடும் அந்த நல்லா இருக்கிற உடம்புக்கு. அப்போது மது சாப்பிட்றவங்களுக்கு இந்த வாத நோய் வந்தால் எப்படி இருக்கும், அதி உக்ரகமாக தீவிரமாக வேலை செய்யும். அதனால் அவங்களுக்கு கட்டுக்குள் அடங்காதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் வாத நோய் வந்தால் அவ்வளோ எளிதில் கட்டுக்குள் அடங்காது. இந்த முறையை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.